அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் ஈஸி சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு 7 வகையான வறுவல் பார்ப்போம். காலிஃப்ளவர் சாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். காலிஃப்ளவர் சின்ன சின்ன பூவாக அரைஞ்சி அதை சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது. அதுக்கு தேங்காய் ஒரு பட்டை, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அரைச்ச விழுதையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மசால் வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அந்த மசாலாவோட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வேக வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும், மசாலாலாம் ஒன்றோட ஒன்று சேர்ற வரைக்கும் நல்லா அது கிண்டி விட்டு எடுத்தால் நம்மளோட காலிஃப்ளவர் சாப்ஸ் ரெடி. அடுத்தது உருளைக்கிழங்கு வச்சு பூண்டு வறுவல் பார்ப்போம். அதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட 12 பல் பூண்டு, 10 வரமிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க மிளகா. அப்புறம் தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு அரைச்ச விழுத சேர்த்துக்கணும். தண்ணியே சேர்த்துக்கக்கூடாது, அரைச்ச விழுது மட்டும் தான் சேர்க்கணும். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மசாலா ட்ரை ஆகிற வரைக்கும் ஊற்றி விடுங்க. உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் மேலே மிதக்குது பாருங்கள் இந்த மசாலாவில். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. ஒரு மசாலா வந்து உருளைக்கிழங்குல ஒன்றோட ஒன்று சேரணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து கடாயில் ஒட்டுது இந்த மசாலா. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மசாலா வந்து கடாயில் ஒட்டுறாத வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒட்டலை. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பூண்டு வறுவல் ரெடி. இது வந்து சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. அடுத்தது வந்து நம்ம பட்டர் பீன்ஸ் வறுவல் பார்ப்போம். பட்டர் பீன்ஸ் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 துண்டு தேங்காய், 8 வரமிளகா, பட்டைக்கிராம் மசாலா எல்லாத்துலேயும் ரெண்டு சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அரைச்ச பேஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அதையும் சேர்த்து உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பட்டர் பீன்ஸில் சேர்த்துருக்கோம். இப்போ கிரேவி திக்காகிடுச்சு, இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடைசியில் எண்ணெய் சேர்த்து இப்போ எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்கும் பாருங்கள், மேலே மிதக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம பட்டர் பீன்ஸ் வேக வச்ச பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கிறோம். நல்லா மசாலா ஒன்றோட ஒன்று ஒட்டுற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு அப்பப்போ லைட்டாக எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்தால் நம்மளோட பட்டர் பீன்ஸ் வறுவல் ரெடி. இது வந்து சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சும்மாவே சாப்பிடுவாங்க. நல்லா ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு இது. பட்டர் பீன்ஸ் வறுவல் ரெடி, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம வாழைக்காய் வறுவல் செட்டிநாடு டைப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாழைக்காவை அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சு மசாலா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுள் தும்பருப்பு கருவேப்பிலை போட்டு தழிச்சு வாழைக்காய் போட்டு கொஞ்சம் வதங்கினோடனே அரைச்ச மசாலாவையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பை ஃபுல்லில் வச்சு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும், உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுப்பு ஃபுல்லாக தான் இருக்கணும், இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அப்பப்போ வாழைக்காவை சிம்மில் வச்சு கிண்டி விடுங்க. வாழைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம வாழைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டலை. இப்போ செட்டிநாட்டு வாழைக்காய் வறுவல் ரெடி, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தக்காளி வச்சு வறுவல் பார்ப்போம். தக்காளி வறுவலுக்கு 2 பெரிய வெங்காயம், 15 தக்காளி, எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. மூடி வச்சுருங்க. மூடி வச்சு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி தண்ணி விட்டுருக்கும். இப்போ நல்லா தக்காளியை இந்த கரண்டியை வச்சே நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ மசாலா அரைச்சிக்கணும். மிளகு தான் இதில் கொஞ்சம் காரமாக இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கு, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ அரைச்ச விழுதை மட்டும் சேர்த்துக்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. அரைச்ச விழுதை மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலா கொதிக்க கொதிக்க கடாயில் ஒட்டாமல் இருக்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ தக்காளி வந்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம தக்காளி வறுவல் ரெடி. இது வந்து வெறும் சாதத்தில் அப்படிலாம் சூப்பராக இருக்கும், ஈஸியான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சேனக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு 9 பல் பூண்டு எடுத்து குறக்குறன்னு இடித்து வச்சுக்கோங்க. இப்போ புளி தண்ணியில்
அரிஞ்ச சேனக்கிழங்க போட்டு வைங்க, அப்போ தான் அரிக்காது. இப்போ தண்ணி கொதிக்கும் போது மஞ்சத்தூளும் அப்புறம் அரிஞ்ச சேனக்கிழங்கும் போட்டு கொதிக்க விடுங்க. சேனக்கிழங்கு வந்து முக்கால் வேக்காடு வேகணும். இப்படி நசுக்கி பார்த்தா நசுங்கணும், ரொம்பவும் வேக விடக்கூடாது. இப்போ எடுத்து ஆற விட்டுருங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி முக்கால் வேக்காடு வேக வச்ச சேனக்கிழங்கு, அதோட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த இடித்த பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா சேனக்கிழங்கு மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டால் நம்மளோட சேனக்கிழங்கு வறுவல் ரெடி. இது ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செய்யலாம் இந்த சேனக்கிழங்கு வறுவலை. அடுத்தது நம்ம மொச்ச மசால் செய்வோம். இந்த பச்சை மொச்சையை 1-8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ பிதுக்கணும். இப்படி அமுக்குனா அந்த உள்ளே இருக்க பருப்பு வந்து வெளியே வரும். இந்த மாதிரி பிதுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பிதுக்கி எடுத்த மொச்சையை போட்டுக்கோங்க. போட்டு 2 கிண்டு நல்லா கிண்ணினதுக்கப்புறம் மசால், அதுக்கு தேவையான மசால் வரமிளகாய், பூண்டு, சோம்பு, தேங்காய் வச்சு அரைச்சி அந்த மசாலையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது, கொஞ்சம் மூடி வச்சுட்டு இந்த மொச்சை வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ எடுத்து பாருங்கள், இப்படி ரெண்டாக வருது பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் நம்மளோட பிதுக்கு மொச்சை மசால் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபியெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.